வணக்கம் கிறிஸ் கிச்சன் அண்ட் என்டர்டைன்மெண்ட். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம சேனல்ல இட்லி பொடியை எப்படி தயார் பண்றதுன்னு பார்த்துக்கலாம். 400 கிராம் கடலைப்பருப்பு, 300 கிராம் உளுந்தம் பருப்பு, 50 கிராம் மிளகாய் வத்தல், 1 கப் அளவுக்கு கருவேப்பிலை, 3 டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு, கொஞ்சமாக பூண்டு, உப்பு தேவையான அளவு எடுத்துருக்கோம். இப்போ கடாயில் இதெல்லாம் வறுத்துக்கலாம். போட்டுக்கலாம். பருப்பு வந்து எண்ணெய் போடாமல் எல்லா பருப்பையும் வறுத்துக்கலாம். நம்ம எண்ணெய் போட்டு வறுத்தோம்னா சீக்கிரமாக பொடி வந்து கெட்டு போயிருங்க, அதனால் எண்ணெய் போடாமல் வறுத்துக்கலாம். கருகிரவும் கூடாது, மீடியமான பதத்தில் நம்ம வறுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வறுத்தா போதுங்க, ரொம்ப கருகிடக்கூடாது. இந்த அளவுக்கு வறுத்தா போதும். உளுந்தம் பருப்பு போட்டுக்கலாம். ஓரளவுக்கு நல்லா இது வறுத்து வச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம எள்ளு போட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. இப்போ நம்ம தட்டிக்கலாம். இப்போ வத்தல், மிளகாய் வத்தல் போட்டுக்கலாம். வத்தல் போடுறப்ப நம்ம நெடி வராமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் கால் ஸ்பூன் உப்பு போட்டோம்னா அந்த நெடி வந்து வராதுங்க. இந்த அளவுக்கு வறுத்தாச்சு. அடுப்பு சிம்மில் வச்சுட்டு பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு வந்து அந்த சூட்டில் போட்டால் போதும். தோல் உரிக்கக்கூடாது, தோலோடு தான் போடணும். லைட்டாக வதக்கிட்டு எடுத்துடலாம். லாஸ்ட்டாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். கொஞ்சம் வாடுற ஸ்டேஜில் வந்து நம்ம வறுத்தனா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த ஸ்டேஜுக்கு நல்லா கருவேப்பிலை வந்து வறுத்துறணுங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அரைக்கையில் ஒட்டுற மாதிரி இருக்கும். ஒரு 5 மினிட்ஸ் ஆறட்டும், விட்டு அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு பருப்பு போட்டுக்கலாம். பருப்போட வத்தல் போட்டு ஃபஸ்ட்டே அரைச்சிக்கலாம். தட்டிக்கலாம். பேலன்ஸ் இருக்கிற பூண்டு, கொஞ்சம் பருப்பு, கருவேப்பில அரைக்கிறப்ப தான் நம்ம வந்து உப்பு சேர்க்கணுங்க. லாஸ்ட்டாக உப்பு சேர்த்து அரைச்சிட்டு பேலன்ஸ் இருக்கிற பொடியும் மறுபடி போட்டு ஒன்றா அரைச்சிக்கணுங்க. இப்போ ரெண்டே அரைச்சாச்சு, தட்டிக்கலாம். நீங்கள் வந்து நிலக்கடலை சேர்க்கணும்னா கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஆனால் நிலக்கடலை சேர்த்தோன்னா ஸ்மெல் வந்துடும். அதனால் நிலக்கடலை சேர்க்கணும்னா நீங்கள் கம்மியான டேஸ் வந்து யூஸ் பண்ணணும்னா நிலக்கடலை சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நிலக்கடலை வேண்டாம். நீங்கள் வந்து எண்ணெய் விடாமல் நல்லா ட்ரையாக இந்த மாதிரி வறுத்து அரைச்சிங்கன்னா 1 மந்த்துக்கு மேலே கூட கண்டெய்னரில் போட்டு அடைச்சி வச்சிங்கன்னா கெட்டு போகாது. சுவையான இட்லி பொடி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் பட்டன் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.